நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது. நீ ரொம்ப பிரமாதமா நடிச்ச. நீ வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எங்க வரக்கூடாதுன்னு சொல்லிடுயோன்னு பயந்தேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ஷூக்கு பாலிஷ் போட்டேன், துணிகளை அயன் பண்ணேன், என் வீட்டு வேலைங்களை பார்த்தேன். வீட்டு வேலைங்களை நானே தான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? பீட்டர், எனக்கு கல்யாணம் ஆக போகுது. உன் கல்யாணம் ஒரு மலை உச்சில நடக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணிப்பேன். யாரு மாப்ள? நீ இன்னும் முடிவு பண்ணலையா? நீ ஒரு தடவை என் நாடகத்தை வந்து பாத்துட்டா உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சிட்டியா? நீ முன்ன என்ன காதலிக்கிறதா சொன்ன. எனக்கு வேற சில கடமைகள் இருந்ததுனால அப்ப நான் உனக்கு பதில் சொல்லல. ஆனா இப்ப நான் தயாரா இருக்கேன். நான் தயாரா இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எதை பத்தி யோசிக்கணும்? நம்ம காதலுக்கு உயிர் கொடுத்தா என்ன? அது இப்ப செத்து போச்சு. அது செத்து போனதான உயிர் குடுக்கறதுக்கு நீ தான் காதலிக்கவே இல்லையே. நான் காதலிச்சானா உன்கிட்ட சொல்லல. உன் மனசுல இருக்கறத சொல்லாதனால ஏன் மனசு குழம்பிடுச்சு? இன்னும் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப நான் உயிர் வாழ்றதே உனக்காக தான். என் இதயத்தை கேட்டு பாரு. எப்பவும் அது உன் பேர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எனக்கு நேரமாச்சு. எனக்கு கல்யாணம் சர்ச்சில் நடக்க போகுது. நீ வித்தியாசமானவன். டாக்டர் இன்னும் பிடிபடவில்லை. கல்யாணத்துக்கு சிம்பிளா சமைச்சா போதும். கட்சி மாநாட்டுக்கு பிரியாணி பொட்டல அனுப்புற சொல்றேன். எதுக்கு அவ்வளவு? ஓரளவுக்கு சிம்பிளா பண்ண போதும். அவ்வளவு செலவு பண்ண கடன் அடைக்கிறதுக்கு பத்திரிகை ஆபீஸ் வித்துட்டு நான் பிச்சைதான். குப்பைக்காரன் ஏதோ குப்பை கொண்டு வந்திருக்கான, அதை உங்ககிட்ட கொடுக்கணுமா? இங்க ஏற்கனவே நிறைய குப்பைகளை வேலைக்கு சேர்த்து வச்சிருக்கேன். நீ வேற புதுசா என்ன குப்பையை கொண்டு வந்திருக்க? இந்த பகுமுடி உனக்கு எங்க கிடைச்சது? குப்பை தொட்டியில. குப்பை தொட்டியில? பயந்து போய் ஓடிட்டான் போல் இருக்கேன். நம்ம கிட்ட மோத முடியுமா? அதான் மாறு விஷயத்தை கலைச்சிட்டு எங்கயோ மாயமா மறைஞ்சு போயிட்டான். எழுதி அவனை ஏற கட்டிட்டான் பத்தியா? பத்திரிகையோட சக்திக்கு இது மகத்தான வெற்றி. பேசாத, உனக்கு அது தேவைன்னா எடுத்துக்கிட்டு முதல்ல பணத்தை கொடுத்து அனுப்பு. இதுக்கு ஒரு 50 வாங்கிக்க. இத தெருவுல வித்தா 200 மேல கிடைக்கும். சரி 100. மிஸ் பிராண்ட் இவனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிட்டு ஆபீஸ்க்கு பினாயில் போட்டு கழுவு. உங்க மனைவி இங்க லைன்ல காத்துட்டு இருக்காங்க. பூவா எவ்வளவுக்கு? அப்படியே என்ன கொண்டு போய் போட்டு புதைச்சி சமாதியில மலர் வளையம் வை. பிளாஸ்டிக் பூ வாங்கு. வாசனை வராதுன்னா மூக்குல சிக்க தடவிக்க.